ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அன் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக உள்ள போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் டிவி ஆங்கர் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது யார் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற பிக் பாஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 4 வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு. டிஆர்பி ரேட்டிங் கூட பிக் பாஸ்னால எங்கேயோ எகிரியுது. ஸோ அதனால் சீசன் 5க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிக் பாஸ் டீமும் அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் மத்தியில் இருக்குது. ஸோ வந்து 4 சீசனையுமே உலக நாயகன் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ணார். ஸோ 5வது சீசன் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி க்வெஷ்சன் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா வந்து கமல் சார் வந்து இப்போ அரசியலில் ரொம்ப ரொம்ப பிஸி. ஸோ வந்து 5th சீசன் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு, அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சாமி கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலே இப்போது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறோன்னா, கமல் சார் வந்து ஓகே சொல்லிட்டதாக வந்து ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. ஸோ சீசன் 5 வந்து கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வந்து அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான பெர்ஃபெக்ஷன் வந்து கமல் சார் தான், அது வேறு யாருமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி விஜய் டிவி ஆங்கர் யாருப்பா அது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது புரியுது. ஸோ வந்து அது யார் அப்படின்னா டிடி தான். விஜய் டிவியில் ஆங்கர் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யாருனா டிடி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன், அந்தளவுக்கு ஒரு ஆங்கரிங் வந்து அவங்களை தவிர யாருமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சூப்பரான ஆங்கரிங் ரொம்ப வருஷமாக வந்து விஜய் டிவியில் இருக்காங்க. ஸோ வந்து எல்லா ஷோவுமே அவங்க பண்ணுவாங்க, ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மறக்க முடியாது. பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக, அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஸோ வந்து டிடி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ வந்து அவங்க கன்ஃபார்மாக போகிறதா கூட தகவல் கிடச்சிருக்கு. ஸோ வந்து டிடியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் டிடியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளிலேருந்து அந்த கண்டஸ்டன்ட், அதாவது சீசன் 2 யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த கண்டஸ்டன்ட் உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா ராதாரவி, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், மன்சூர் அலிகான், நகுல் இவங்கெல்லாம் கூட உள்ளே போகிறதா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசீம் இருக்கார் இல்லையா, அவர் லாஸ்ட் சீசன்லேயே வந்து அசீம் வந்து உள்ளே வர வேண்டியது, ஆனால் அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த சீசனில் வந்து அசீம் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான் இருக்குது. பிக் பாஸ் டீம் வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மற்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப சுமூகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன தான் இவங்க வரப்போகிறாங்க அவங்க வரப்போகிறாங்கன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தால் கூட ஃபைனலாக வந்து விஜய் டிவியில் ஒரு லிஸ்ட் வரும். கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யாரெல்லாம் கன்ஃபார்மாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டிடி வந்து சீசன் 5 போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலகலப்பாக இருக்கும் தானே, ஏன்னா அவங்க வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க நான்ஸ்டாப்பாக, ஏதாவது ரொம்ப ஃபன்னாக ஒரு ஜாலியாக பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐ ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலில் தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.